Hi friends, welcome to Kausi's book. இன்னைக்கு வீடியோல மீர்கேட் அப்படிங்கற ஒரு விலங்க பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீர்கேட்ஸ் கீரி வகையை சேர்ந்த ஒரு பாலைவன விலங்குங்க. இத லயன் கிங் படத்துல வர டீமான் அப்படிங்கற கரெக்டர்ல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட தமிழ் பெயர் பாலைவன கீரி. மீர்கேட்ஸ் ஆப்பிரிக்கா பகுதியோட ஒரு முக்கியமான அடையாளமாக கருதப்படுது. இது தென்னாப்பிரிக்கா பகுதியில் இருக்கிற கலஹாரி பாலைவனம் மற்றும் நமி பாலைவன பகுதிகளில் காணப்படுதுங்க. மீர்கேட்ஸ் 50 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடியதுங்க. இதோட உடல் எடை 1 கிலோவுக்கும் கம்மியாக தான் இருக்கும். இதன் முகம் சிறியதா, பெரிய கண்களோட ப்ரௌன் நிற முடிகள் கொண்ட உடல் கொண்ட அமைப்பாக இருக்குங்க. 2 கால்களோட மனிதர்கள் போல நிற்கிறது தான் இந்த மீர்கேட்ஸோட ஒரு முக்கியமான பண்பு. மீர்கட்ஸ் பொதுவாக மண்ணுக்குள்ள துளை வெட்டி சுரங்கம் போன்ற ஒரு அமைப்பில் தான் வாழுவங்க. இந்த அமைப்பு 5 மீட்டர் வரைக்கும் உள்ளே போகுமா. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய என்ட்ரன்ஸும் இருக்குமா. இதோட உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரையான்கள், பூச்சிகள், பழங்கள் மற்றும் சிறிய வகை பாம்புகள். இந்த மீர்கட்ஸுக்கு எதிரிகள் பாலைவன பகுதியில் காணப்படுற குள்ளநரிகள், கழுகுகள் மற்றும் குறிப்பிட்ட சில வகையான பாம்புகள். மீர்கட்ஸ் பொதுவாக கூட்டம் கூட்டமாக தான் வாழுங்க. ஒரு கூட்டத்தில் 20-50 மீர்கட்ஸ் வரைக்கும் இருக்கும். இந்த மீர்கட்ஸ் பார்க்குறதுக்கு க்யூட்டாக ரொம்ப அழகாகவே இருக்கும். ஆனால் இது ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு விலங்கு. ஆமாங்க, மீர்கட்ஸ் கூட்டத்தில் ஆல்ஃபா பேர் அப்படின்னு ஒரு ரேங்க் இருக்குது. இந்த ஆல்ஃபா பேரில் பெண் மற்றும் ஆண் மீர்கட்ஸ் இருக்கும். இந்த பெண் மற்றும் ஆண் மீர்கட்ஸ் மட்டும்தான் இனப்பெருக்கம் செஞ்சு குட்டி போடுமாங்க. ஒருவேளை கூட்டத்தில் இருக்கிற மற்ற மீர்கட்ஸ் யாராவது குட்டி போட்டால் இந்த ஆல்ஃபா பேரில் இருக்கிற பெண் மீர்கட் அந்த குட்டியை கொன்னுட்டு அந்த தாய் மீர்கட்டையும் அந்த கூட்டத்தை விட்டு வெளியே துரத்திடுமா. ஆல்ஃபா பேரோடு சேர்ந்து சில மீர்கட்ஸ்கள் உணவு தேடுறதுக்காக காலையிலேயே துளையை விட்டு வெளியில் போயிடுவாங்க. இப்போ துளையில் இருக்கிற மீதி மீர்கட்ஸில் ஒரு பகுதி காவல் காக்கிறதுக்காகவும் இன்னொரு பகுதி துளையில் இருக்கிற ஆல்ஃபா பேரோட குட்டிகளை பாதுகாக்கிறதுக்காகவும் இருக்குங்க. காவல் காக்கிற இந்த மீர்கேட்ஸை சென்ட்ரி மீர்கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக மீர்கேட்ஸ்னால் சில மைல் தூரம் வரைக்கும் பார்க்க முடியும். இந்த சென்ட்ரி மீர்கேட் என்ன பண்ணுவோம்னா ஒரு கரையான் புத்து மேலேயோ அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு உயரமான இடத்து மேலேயோ ஏறி நின்று அதோட எதிரி வருதா அப்படின்னு பார்க்குமாங்க. ஒருவேளை அதோட எதிரி அது கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா இது ஒரு விதமான சத்தத்தை எழுப்புமாங்க. இந்த சத்தத்தை கேட்டோடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா மீர்கேட்ஸும் ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் வழியாக அதோட துளைக்குள்ளே போய் பதுங்கிக்குமாங்க. மீர்கட்ஸை செல்லப்பிராணிகளாக வளர்க்குறப்போ இது மனிதர்கள்கிட்ட ரொம்பவே அன்பாக பழகுமாங்க. இது மனிதர்கள் போலவே கேங் வார்லேயும் ஈடுபடுமா. ஒரு கூட்டத்தில் இருக்கிற மீர்கேட்ஸ் இன்னொரு கூட்டத்திலேருந்து வர மீர்கட்ஸை அதோட இடத்துக்கு எப்போவுமே அனுமதிக்காதாங்க. இதுங்களுக்குள்ளே நடக்கிற சண்டை எந்த அளவுக்கு போகும் அப்படின்னா அது மீர்கட்ஸோட குட்டியை கொன்று சாப்பிட்ற அளவுக்கு போகுமா. மீர்கட்ஸ்கள் பாலைவனத்தில் வாழ்ந்தாலும் இது தண்ணியே குடிக்காதாங்க. இதுக்கு தேவையான தண்ணி இது சாப்பிட்ற பூச்சிகள் மற்றும் புழுக்கள்லேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மீர்கேட் ஒரு கொடிய விஷமுள்ள தேலையே சொடுக்கு போடுற நேரத்தில் கடித்து சாப்பிட்டுடுமா. மீர்கட்ஸுக்கு கொடிய விஷமுள்ள தேல் மற்றும் பாம்புக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட புத்திசாலித்தனமான பயங்கரமான மீர்கேட்டையும் ஒருத்தர் ஏமாத்துறாங்கங்க. அதோட பேர் ஆப்பிரிக்கன் டிராங்கோ. இது ஒரு வகையான பறவைங்க. இந்த ஆப்பிரிக்கன் டிராங்கோ மீர்கேட்ஸ் உணவு கொண்டு வந்த உடனே சென்ட்ரி மீர்கேட்டை போலவே மிமிக்ரி பண்ணி ஒரு சத்தத்தை எழுப்புமாங்க. அதை கேட்ட எல்லா மீர்கேட்ஸும் ஏதோ எதிரி தான் வந்துருச்சு அப்படின்னு நினச்சி அதோட துளைக்குள்ளே ஓடிப்போய் ஒளிஞ்சுக்குமாங்க. இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நினச்சி இந்த ஆப்பிரிக்கன் டிராங்கோ அந்த உணவை எடுத்துகிட்டு ஓடிடுமாங்க. இந்த மீர்கேட்ஸை ஜிம்பாப்வே பகுதியில் இருக்கிற கிராம மக்கள் சன் ஏஞ்சல் அப்படின்னு அழைக்கிறாங்கங்க. இந்த பகுதியில் கால்நடைகள் வழி தவறி போச்சு அப்படின்னா இந்த மீர்கேட்ஸ்கள் தான் இதற்கு வழிகாட்டுது அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க. இந்த மீர்கேட்ஸ்கள் கடவுளால் கிராம மக்களை காப்பாற்றுறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு விலங்கு அப்படின்னு இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நம்புகிறாங்கங்க. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கௌசிஸ் புக் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.